சாமி கொண்டவும் காயங்களை அன்புடன் உத்தி செய்கின்றோம். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் உத்தி செய்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, போக்குரில் மீனவ மக்களாகிய இறை மக்கள் காலங்காலமாக இயேசுவினுடைய பாடுகளை உலகுக்கு அறிவிப்பதற்காக தன்னுடைய சொந்த முயற்சியில் இறைவனை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல்கள் இவ்வுலகில் மறைந்து கொண்டே போகின்றது. இந்த தவஸ் காலங்களிலே இறைவனுடைய பாடுகளை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும், மனம் மாற்றத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இவ்வுலகில் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அவரை உயர்த்தி பாடிய இந்த மீனவ மக்களுடைய பாடல்களை நாம் ஒரு நிமிடம் சில நிமிடம் இருந்து அமர்ந்து நாம் கேட்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த பாடலை நீங்கள் இனிமையாக கேட்டிருப்பீர்கள். இன்னும் நம்மளுடைய முன்னோர்கள் மீனவ மக்கள் இன்று வரை இந்த பாடல்களை எழுதி ஒவ்வொன்றாக இறை வார்த்தைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இறைவன் இறந்து அவரை கல்லறைக்கு தூக்கிச் செல்லும் பவனியாக மக்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடல்களை பாடுவார்கள். இந்த பாடலின் பேர் ஆசந்தி பாடல்கள் என்று சொல்வார்கள். அதைத்தாம் நாம் இப்பொழுது கேட்டோம். இனி வருகின்ற காலங்களில் நமது முன்னோர்கள் பாடிய பாடல்களை நாம் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவருக்கும் வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.